Praise the Lord. Hallelujah. Stotram, 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 stotram. கர்த்தடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமும் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட கால வேளையில் மகிமைப்படட்டும் பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே நாம் ஒரு மனதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி அமீன் காலையிலே நம் தேவனை ஆராதிக்கும் துதிக்கும் சர்வ வலம் நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நம் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார் அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் கடந்த பகலிலே நம்மை ஆசிர்வாதத்தோடு நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்தும் கடந்த ராத்திரி நம்மை அற்புதமாய் பாதுகாத்தாரு அதற்காக ஸ்தோத்திரிப்போம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம் கடந்த ப நாட்களிலே நம்மை அற்புதமாய் நடத்தினாரே ஆமேன் காலையிலிருந்து மாலை வரையிலும் நம்மை பாதுகாத்து பராமரித்த தேவனுக்கு நன்றி உள்ள ஹயத்தோடு நம் துதிப்போம் ஸ்தோத்ரிப்போம் கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஸ்தோத்ரமாப்பா 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 கடந்த ராத்திரி எங்களுக்கு கொடுத்த நல்ல தூக்கத்திற்கா ஸ்தோத்திரம் என்று சொல்லும் அப்பா அப்பா ஸ்தோத்திரமாப்பா அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்ரமாப்பா அப்பா இந்த காலையில் நாங்கள் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் நம்மை எழுந்திருக்க செய்த தேவனுடைய கிருபையை நினைத்து துதிப்போம் நம்மை போல படுத்து தூங்கின அநேகர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டப்பட்ட போது அநேகர் பலவிதமான சூழ்நிலையில் சுக்கி தவிக்கும் போது தேவன் நமக்கு ஆரோக்கியத்தோடு எழுந்திருக்க சுகத்தோடு நம்ம எழுந்திருக்க கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் தேங்க் யூ நன்றி நன்றி அப்பா நன்றி கர்த்தாவே சங்கீதத்தில் நாம் வாசிப்பது போல அமே நூற்றி மூணாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனங்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அமேன் இந்த நாளிலாம் தேவன் செய்த உபகாரத்தை நினைத்து கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஸ்தோத்திரம் செலுத்தும் கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அப்பா நீர் எனக்கு செய்த உபகாரங்களை ஒவ்வொன்றாக நான் துதிக்க நினைத்து துதிக்கிறேன் என்று சொல்லி அம்மன் நேரத்தை எடுத்து அம்மன் அவர் நடத்தினதை நினைத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் அம்மன் சிறு வயது முதல் த தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்மை வெளிப்பட்டு வெளிப்பட்டு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை நம்மை பாதுகாத்து பராமரித்தவர் ஏதெல்லாம் ஆபத்துகள் பேரழிவுகள் துக்கங்கள் வரப்போ வந்து வர இருந்த நேரத்தில் எல்லாம் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து பராமரித்து நடத்தினாரே அதை நினைத்து நாம் சுதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் அதுதான் நீங்கள் சொல்லப்படுகிறது அவர் செய்த உபகாரம் ஒன்றே மறக்காது என்று ஐ அவர் செய்த உபகாரங்கள் ஒன்றையும் நாம் மறக்க கூடாது பதிமூன்றாவது வசனம் ஐ தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் இந்த நாளில் நம் தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டது தெரியுங்களா ஆமே மாம்சமா இந்த மனுஷ் அந்த இந்த உலகத்துக்குரிய தகப்பன் நம்ம எப்படி நேசிக்கிறார் அதுபோல அதை காற்றில மேலான அன்பை பரலோக தகப்பன் நம் மீது காண்பிக்கிறார் அமேன் <inaudible> அதற்கு நாம் நன்றி செலுத்துவோம் அமீன் பதினேழு கருத்துடைய கிருபையோ அவருக்கு பயந்துகள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேல் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றைக்கும் உள்ளது அவன் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றைக்கும் உள்ளது அதே பிரியமானவர்களே அந்த கருத்துடைய கிருபையை நினைத்து நாம் துதிப்போம் அவருடைய இரக்கத்தை நினைத்து நாம் துதிப்போம் அவருடைய அன்பை நினைத்து நாம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கண்களை மூடுவோம் நாம் ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறோம் அவீன் கவனக்குறைவாக இருக்காதீர்கள் வாகனத்தை ஓட்டி கொண்டு போனாலும் அவன் ஜபத்தில் பங்கு பெறுங்கள் கவனமாய் நாம் ஜெபிப்போம் நாங்கள் ஒரு மனதோடு உங்களுடைய பாதத்தில் கடந்து வருகிறோம் அப்பா அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆமீன் ஒரு நாளை கூட்டிக் ஸ்தோத்திரம் உலகத்தில் வேற வேற இடத்திலிருந்து வேற வேற வீடுகளிலிருந்து தேசங்களிலிருந்து இந்த ஆடியோ மூலம் கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்க கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராத்திரி கொடுத்த தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தோடு இந்த நாளை காண செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் அப்போ இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் இவருடைய குடும்ப வாழ்க்கையை நான் ஆசிர்வதிக்கிறேன் இவளுக்கு தானமை கொடுத்த பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் இவருடைய சரீரத்தை ஆசிர்வதிக்கிறேன் இவருடைய ஐ மீன் பொருளாதாரத்தை ஆசிர்வதிக்கிறேன் இவர்கள் அப்பா வீ தங்கியிருக்கிற வீடை ஆசிர்வதிக்கிறேன் இவர்கள் வாகனத்தை ஆசிர்வதிக்கிறேன் அப்பா ஏசு கிருத்த நாமத்தில் அப்ப இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் அவருடைய தேசத்தில் அவருடைய குடும்பத்தில் அவருடைய வேலை செய்கிற இடத்தில் ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும் எல்லா நன்மைகளாலும் அவரை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் இருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் கர்த்தாவே வியாதி எல்லா கட்டுகளிலிருந்தும் கர்த்தா பிள்ளைகளை விடுதலை ஆக்க வேண்டும் என்று எல்லா வியாதிக்கும் நீ நல்ல மருத்துவராக இருக்கிற அதற்காக எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்த முடியும் அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா நாளில் எல்லா நோய்களிலிருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்க வேண்டும் என்று இயேசு நாமத்தில் கண்களை அப்பா அநேக நாட்களாய் வயிற்று வழியால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் சபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் அதுண்ட ரூட் காஸ்ட் எதுவா இருந்தாலும் அப்பா அமேன் அம்மே என் ஸ்தோத்திரம் அது உள் உறுப்புகளில் இருக்கிற பிரச்சனை இருந்தாலும் வெளி உறுப்புகளில் இருக்கிற பிரச்சனை இருந்தாலும் கர்த்தாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது சுகமாகட்டும் கர்த்தாவே அமேன் இப்போது சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இப்போது சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் பரிபூர்ண சுகத்தை நிறுவ உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததுக்காக நன்றி இந்த நாளில் கர்த்தாவே இன்னும் அநேக விதமான வேதனையிலும் துக்கத்தாலும் அமேன் சோற்றுறோம் அப்பா வேலை இல்லாமல் கட கஷ்டப்படுகிறவர்கள் பொருளாதார நெருக்கடியில் கடந்து பொருள் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் அற்புதத்தை செய்யணுமே விடுதலை என்று ஜபிக்கிறோம் கோவிடால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சொபிக்கிறோம் அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுங்க சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று அப்பா கோவிடு காரணமாக பிஸ்னஸ் இழந்து வேலைகளை இழந்து பல விதமான பிரச்சனை அதில் கடந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள் அவளுக்கு அப்பா பரிபூர்ண விடுதலை கொடுத்து கர்த்தாவை இழந்து போனதை கர்த்தாவை திரும்ப அவளுக்கு கொடுத்து அவளை ஜீவன் பெற செய்கிறதுக்கா ஸ்தோத்திரம் அப்பா நீர் அற்புதம் செய்ததுக்காக நன்றி நாம மகிமைப்படட்டும் உலகம் முழுவதுமா இருக்கிற ஊழியர்களையும் ஆசிர்வதிக்கிறோம் எல்லா ஊழியங்களையும் ஆசிர்வதிக்கிறோம் அப்பா உடைய நாம மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை அதிகம் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி வரட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆள் லூயா ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஆள் லூயா கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆமேன் இந்த செய்தி கா நாம் காதுகளை கவனமாக செவி செவி சாய்ப்போம் ஆமேன் ஒன்று பேதிரு மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஆமேன் அந்தபடி புருஷர்களை மனைவி அனுவல் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் சபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவரோடு வாழ்ந்து உங்களோட கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்து கொள்ளுங்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் இதுதான் பரிசுத்தாவ நமக்கு இன்றைக்கு அமீன் ஞாபகப்படுத்த விரும்புகிறது ஆமீன் அதாவது அமீன் குடும்ப வாழ்க்கையில் அமீன் ஒரு அசௌகரியம் வந்தால் அது ஜபத்தை பாதிக்கிறதா இருக்கிறது ஜபத்தை பாதித்தால் அது உங்கள் ஆசிர்வாதத்தையும் பாதிக்கிறது அமீன் அது மீன் பா ப்ரா ஜபத்தை பாதிக்கக்கூடாது ஆசீர்வாதத்தையும் பாதிக்கக்கூடாது அதனாலே கணவன் கணவன் கணவனுக்குரியதை செய்யவும் மனைவி மனைவிக்குரிய மனைவி கூறியதை செய்யவும் அமீன் போது அங்கே பிசாசுக்கு இடம் இல்லாதபடி அமீன் நம்முடைய வாழ்க்கை முன்னேறி போகும் வாழ்க்கையில் முன்னேறி போக முடியும் இதுதான் பரிசுத்தானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஒன்று பேதரும் மூன்று ஒன்றாவது அசுரம் இப்படியே ஆரம்பிக்கிறது அந்தபடி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படைந்திருங்கள் எப்போதும் நாம் ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்தின் தலைவர் கணவனாக இருக்க வேண்டும் கணவனுக்கு திறமை இருந்தாலும் திறமை இல்லை என்றாலும் கணவனுக்கு படிப்பு இருந்தாலும் படிப்பு இல்லை என்றாலும் கணவனுக்கு சம்பளம் இருந்தாலும் சம்பளம் இல்லாமல் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆமீன் கணவனை அமேன் தேவன் குடும்பத்திற்கு தலையாய் நிறுத்தி வைத்திருக்கிறார் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார் என்று சொன்னது போல அமேன் புருஷன் அதாவது கணவன் அமன் குடும்பத்திற்கு தலையாய் இருக்க வேண்டும் அமேன் அம்மின் புருஷர் மனைவியில் உங்கள் புருஷ் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படைந்திருங்கள் அப்போது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படவில் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்பள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் இங்கே நாம் சொல்லுவோம் அப்பா கர்த்தாவே என் புருஷன் ரட்சிக்கப்படணும் என் புருஷனுக்கு ஒரு மனமாற்றம் கொடுக்கணும் என் புருஷன் ரட்சிக்கப்படணும் என்று நான் சொல்லுவோம் அடைய பாஸ்டோடு சொல்லுவோம் ஜபிக்க சொல்லும்படியாக ஜபிக்கும்படியாக சொல்லுவோம் ஆனால் பவுல் இங்கே பரிசுத்தாவின் மூலமாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் மனைவி நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் அமே ஒரு உலகம் புகழ்பெற்ற ஒரு ஊழியரை குறித்த பாஸ்டர் இப்படி அவர் கதை சொன்னார் ஆமேன் அவருடைய மனைவி மிகவும் ஆமேன் பயபக்தி உள்ள ஆராதனைக்கு கடந்து போகிற ஒரு மனைவியாக இருந்தார் அப்படி போவது கணவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது ஆமேன் ஒரு ஒரு குளிர் நிறைந்த ஒரு ராத்திரில இவர்கள் ஊழிய ஆராதனைக்கு போய் வரும்போது கணவன் வீட்டுக்குள்ளாக இருந்து பூட்டி கொண்டு அவன் படுத்து கொண்டான் அமேன் காரணம் இனிமேல் இந்த ஆண்டு ஜபத்திற்கு போகாமல் இருப்பதற்காக அந்த கணவன் அப்படியே செய்தார் உங்களுக்கு தெரியுமா அந்த ராத்திரில மனைவி வந்து கதவு தட்டின போது யாரும் துறைக்கவில்லை அவர்கள் அங்கு இருக்கிற துணிகளை எல்லாம் எடுத்து போ போற்றி கொண்டு அங்கே படுத்து கொண்டார் அமேன் இந்த கணவன் டோரு திறந்து காலையில் பார்த்தபோது மனைவி ஒன்றும் கேட்காமல் டோரு தொடர்ந்த உடனே மனைவி எழுந்து அமேன் நல்லா தூங்குனிங்களா என்று கேட்டுவிட்டு நேரே கிச்சனுக்கு போய் ஒரு பெட் காஃபி போட்டு அவருக்கு கொடுத்தார் அப்போது அந்த கணவன் ரட்சிக்கப்பட்டார் அமேன் அந்த கணவன் ரட்சிக்கப்பட்டார் அதன் பிறகு உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு ஊழியராக அவர் மாறினார் அப்போது அமேன் மனைவியுடைய கற்பில் நடக்கை பார்த்து புருஷர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அமீன் வேறு ஒரு உபதேசர் சொன்ன ஒரு கதை இருக்கிறது அமீன் ஒரு மனைவியானவள் எப்போதும் போய் ஸ்திரீயானவள் எங்கள் வீட்டுக்கு வரணும் எங்கள் வீட்டுக்கு வரணும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜபிக்க வேண்டும் என்று அமீன் சொல்லி 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 கடைசியாக உபதேசர் வீட்டுக்கு ஜபிக்க போன போது அமீன் கணவன் கூலி வேலை செய்து விட்டு வந்து த எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்காக அவர் நின்று கொண்டிருக்கிறார் உபதேசருக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷனோடு அவர் போகிறார் அமீன் கணவன் சொல்கிறார் வாங்க வாங்க பாஸ்டர் வாங்க இந்த சோசம்மாவோட இருந்தால் எனக்கு வேண்டாம் என்று சோசம்மாவோடய இயேசு வேண்டாம் இந்த மனைவியோட பேரு சோசம்மா சுவசமாக விட ம கணவன் தேவன் எனக்கு வேண்டாம் தேவன் கத் கணவனை திட்டிக் கொண்டு கணவனுக்கு கீழ்ப்படியாத கணவனை குறித்து பொல்லாப்புச் சூழலி கொண்டு இருக்கிற மனை ம இந்த மனைவியை தேவன் எனக்கு தேவையில்லை என்று சொன்னபோது தான் அந்த ஊழியருக்கு புரிந்தது ஆமே இதுதான் இங்கே சொல்லப்படுகிறது பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்பனை நடக்கையை அவர்கள் பார்த்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அதன் பிறகு இங்கே பாருங்கள் மயிரை பின்னி பொண்ணு அவர்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயாமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும்

அமீன் வெளிப்படையான அழகை கூட்டுவதை காட்டிலும் நம்முடைய உள்ளில் இருக்கிற அமீன் அழகை இரு சாந்தமுள்ள அமைந்துள்ள ஆவியை இருதயத்தில் நாம் அதிகரிக்க வேண்டும் அமீன் அப்படியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்படுத்திருந்தார் சாரா எப்படி கூப்பிடுகிறார் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி ஆண்டோனா என்று சொல்லி கூப்பிடுகிறார் அமே நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள் ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் இனி கணவனிடத்தில் சொல்லுகிறார் அந்தபடியே புருஷர்களே மனைவியானவில் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ வேண்டும் கணவன் எப்போதும் நினைக்க வேண்டும் மனைவி பலவீனமான பாத்திரம் அவளுக்கு புருஷனை போன்ற கணவனை போன்ற ஒரு க இரு கனமான இருதையும் இல்லை அவள் உடனடியாக ஐமீன் அவள் விவேகத்தோடு நடக்க முடியாது அவள் பலவீன பாத்திரம் என்று சொல்லப்படுகிறது ஏபே சிற ஐந்தில் நாம் இப்படியே வாசிக்கிறோம் அமேன் அப்படியே புருஷர்களே தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு அமீன் எப்படி நாம் அன்பு கூற வேண்டும் உங்களுடைய கையை நீங்கள் எப்படி நேசி அன்பு செய்வீர்களோ உங்கள் மூக்கை நீங்கள் எப்படி அன்பு செய்வீர்களோ உங்களுடைய கண்ணை எப்படி அன்பு செய்வீர்களோ அது போலவே புருஷர்களே தங்கள் சொந்த மனைவிகளை அன்பு செய்ய வேண்டும் தன் மனைவியில் அன்பு தன்னில் தான் அன்பு கூறுகிறான் அவர்களை துன்பப்படுத்தக்கூடாது அவர்கள் மன ரீதியாக துக்கப்படுத்தக்கூடாது அவர்களுக்கு தேவையானதை நாம் செய்து கொடுக்க வேண்டும் இது புருஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வேலை யாரும் தன்னுடைய சொந்த சரீரத்தை யாரும் பகைக்கவில்லை கர்த்த சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் ஆமேன் கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தார் அப்படியே புருஷன் தன்னுடைய மனைவி நேசிக்க வேண்டும் அமேன் நேசி சபையை நேசித்தது போல நாம் நம்முடைய மனைவி நேசிக்கணும் மற்றவர்கள் முன்பை அவளை துக்கப்படுத்தக்கூடாது மற்றவர்கள் முன்பாக அவளை கேவலமாக பேசக்கூடாது ம பிள்ளைகளுக்கு முன்பு அவளை அம்மை குறைத்து பேசக்கூடாது பிள்ளைகளுக்கு முன்பாய் அவளுடைய குடும்பத்தை குறித்து தவறாக பேசக்கூடாது பிள்ளைகளுக்கு முன்பாக அவனுடைய அப்பா அம்மா எப்படி என்று நாம் சொல்லக்கூடாது பிள்ளைகளுக்கு முன்பாய் மற்றவர்களுக்கு முன்பாக உனக்கு எதாவது செய்ய தெரியுதா நீ என்ன செஞ்ச ருசியே இல்லை என்று நாம் சொல்லி அவளை நாம் இன்சல்ட்டு செய்யக்கூடாது இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும் பிள்ளைகளுக்கு முன்பாய் என்று சொல் நின்று நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதிர்காலத்தில் உங்களை அது தி பாதிக்கும் அமீன் பிள்ளை நீங்கள் எதை விதைக்கிறீர்கள் அதை அறிவீர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாய் மனைவியை குறைத்து பேசக்கூடாது அமேன் பிள்ளைகளுக்கு முன்பாய் மனைவிக்கு ஞானமில்லை கொ ஒன்று திட்டக்கூடாது பிள்ளைகளுக்கு முன்பாய் மனைவி குடும்பங்களை குறித்து அமீன் குறைத்து பேசக்கூடாது ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தை காட்டிலும் அவர்கள் தாழ்ந்தவுள்ள இருக்கலாம் உங்களை காட்டிலும் படிப்பில் குறைந்தவர்கள் இருக்கலாம் ஆனால் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் இன்சல்ட்டு செய்தால் எதிர்காலத்தில் உங்கள் ரெண்டு பேரையும் பிள்ளைகள் உங்களை இன்சல்ட் செய்வார்கள் பி கேர்ஃபுல் தட் ஆமே கவனிக்க வேண்டிய காரியங்களை நாம் இப்போது கவனித்தால் அவங்களுடைய உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமாய் வாழ முடியும் உங்களுடைய குடும்பத்தில் ஆமேன் கணவன் தீர்மானம் எடுக்க வேண்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பதை கணவன் தீர்மானிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒரு அன்னை ஐக்கியமாய் நேசித்து நீங்கள் முன்னேறி போகும்போது குடும்ப வாழ்க்கை ஆமேன் ஆசீர்வாதம் உள்ளதாய் சந்தோஷம் உள்ளதாய் பூமியில் அது ஒரு பரலோகமாய் மாறும் அமேன் மனைவி மனைவிக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் கணவன் கணவனுக்குரிய காரியங்களை செய்யும் போது குடும்பம் சந்தோஷம் உள்ளதாய் மாறும் இந்த வசனங்களால் கர்த்தராக ஆசீர்வாதிக்கட்டும் அமென் இது கேட்டவர்கள் எபேசியர் சிற ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் முதல் அமென் கணவன் மனைவிகள் சேர்ந்து வாசிக்க வேண்டும் ஒன்று பேரில் மூன்றாவது அதிகாரம் ஒன்று உள்ள வசனங்களை வாசிக்க வேண்டும் கர்த்தர் உங்களுக்கு அமென் ஆசீர்வாதம் உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை கொடுக்கட்டும் உங்கள் பிள்ளைகள் சொல்லட்டும் என் அப்பா எப்படி இருந்தாரோ அப்படியே நான் வாழ வேண்டும் என் அம்மா எப்படி இருந்தாரோ அதுபோல நான் வா மாற வேண்டும் என்று அப்பாவும் அம்மாவும் எப்படியா வாழ்ந்தார்களோ அப்போது போல நான் வாழ வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்லும்படியாக உங்கள் குடும்ப வாழ்க்கை அமென் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறும் அமீன் 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 we are blessed we are really blessed we சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் நாம் வளர்வோம் முயர்வோம் பெருகோம் God bless you God bless you God bless you hallelujah